ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைபர் சின்னதாக ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் அவங்கள்ட்ட ப்ளவுஸை கொடுத்துட்டு எனக்கு எல்லா அளவுகளுமே சரியாக இருக்குது, இடுப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ வருதோ அதிலருந்து ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணலாம்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு எல்லா அளவுமே எனக்கு பக்காவாக சரியாக இருக்குது, ப்ளவுஸோட ஹைட்டு மட்டும் ஒரு இன்ச்சு கூடுதலாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா கப்பகுதியாக அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்கான்னு நம்ம கேட்டுக்கணும். ஒருவேளை அவங்க கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கப்பகுதியில் எனக்கு கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த கப்புக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டு பட்டியை மட்டும்தான் நம்ம வந்து கூடுதலாக வைக்கணும். இல்லை ஒருவேளை சந்தேகமாக இருக்கு, அந்த கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸை போட்டு நான் பார்த்தது கிடையாது, எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னா, திருப்பி அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அளவு ப்ளவுஸை போட்டு பார்க்க சொல்லுங்கள். போட்டுட்டு நம்மள்ட்ட காமிக்க சொல்லணும். அதில் வந்து அந்த கப்பகுதி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கப்பகுதி அந்த மார்பகம் கரெக்டாக அந்த கப்புக்குள்ளேயே அடங்கியிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை செக் பண்ணணும். ஒருவேளை அவங்க போட்டுட்டு அந்த கப்பகுதியில் அந்த மார்பகம் கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கீழே இருக்கக்கூடிய பெல்ட்டு பகுதியை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கூடுதலாக நம்ம வந்து தைக்கணும். ஒருவேளை அந்த கப்பகுதிக்குள்ளே மார்பகம் வந்து ரவுண்டுக்குள்ளே வராமல் மேலே பாதி அந்த கப்புக்கு அடியில் கீழே பாதி வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து கப்பகுதியிலையும் இறக்க வைக்கணும், பெல்ட்டும் இறக்க வைக்கணும். ஓகேங்களா? பின்துண்டு பகுதியில் அந்த அளவு ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு கூடுதலாக வைக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு தான் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டுமே அந்த கப்பகுதிக்குள்ளே மார்பகம் கீழே இறங்கி வந்துருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கப்பகுதியில் எப்போதும் போல் நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கீழே பெல்ட்டு பகுதியிலையும் இறக்க வைக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் பிளவுஸ்ல ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.